பாசு முதலியார் எப்படின்னோடனே எனக்கு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் நாங்கள் அப்போ வந்து மிஸ்டர் சாரதி பார்சாரதியின் பேர் சாரதின்னு சொல்லுவோம் அவர் பாசு அப்புறம் பக்தான் ஃபோட்டோகிராஃபர் எல்லோரும் குரூப் ஆகி வருவாங்க மத்தியானம் எல்லாம் பெரும்பாலும் என் ரூமில் தான் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு சாப்பிடுவாங்க அங்கே கொள்வோம் என்ன பண்ணுவோம் ரொம்ப ஒரு மறக்க முடியாத அந்த சிக்ஸ்டி செவன்டிஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் இயர்ஸ் ரொம்ப என்ஜாய்டு த சினிமா வெரி மச் அண்டு பாசுமலியார் இல்லாத ஃபங்க்ஷன் கிடையாது சினிமா ஃபங்க்ஷன் கிடையாது யா அது எம்ஜிஆர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சிவாஜி சார் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அல்ல ஜெமினி கணேசன் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அல்லது ஆர்டிஸ்ட்டுகள் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் கிடையாது எந்த விழாக்களாக இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பாக இருப்பார் எல்லாரும் அவரை தேடிக்கிட்டு போவாங்க அதேமாதிரி பேசும் படத்துலேயும் சரி பிக்சர் போஸ்ட்லேயும் சரி ராம்நாத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அதுக்கப்புறம் லேட்டராக காதம்பரின்னு பத்திரிகை நடத்தினார் பட் எல்லார்ட்டையும் ஒரு சகஜமாக பழகக்கூடியவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் பிரச்சனைனா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா அவர் உடனே மீடிட்டாக சரி இவங்களை கேட்கலாமா அவங்கள கேட்கலாமான்னு சொல்லிவிட்டு ஒரு ச ஒரு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம பப்ளிக் ரிலேஷன்னால் அதுக்கு பாசமல்லாருக்கு ஈக்குவலாக யாரையும் சொல்ல முடியாது எத்தனை பேரை ப்ரமோட் பண்ணியிருக்காருன்னு கணக்கு சொல்ல முடியாது அத்தனை பேரை ஆர்டிஸ்ட்டுகளை ஆகட்டும் ஆகட்டும் ரொம்ப பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஜெய்சங்கர் படத்தில் குழந்தை படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னார் இன்னும் என் காரை எடுத்துக்கோங்க எம்எஸ்வி ஃபிஃப்டி சிக்ஸ் நாட் த்ரீ அனுபே வேக ஞாபகம் எனக்கு அந்த காரை கொடுத்தாரு கொடுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்ன்னா உங்களுக்கு என்ன வசதியாக அந்த பணத்தை கொடுங்க நீங்கள் நான் எடுத்துக்கோங்க நீங்கள்ன்னு சொல்லிட்டு ஒரு த்ரோ அமௌண்ட்டில் அந்த காரை கொடுத்தாரு ஜெய்சங்கர் ரொம்ப வருஷம் அந்த காரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு கோஆப்ரேட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இணையாக ஒரு ஆளை சொல்ல முடியாது சினிமா ஃபீல்டில் அவர் எந்த விதமான டயபெட்டிக்கோ அல்லது சுகரோ எதுவும் பிரச்சனை இல்லாமல் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் வரலாம் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தவர் அப்படின்னு சொன்னால் அது பாஸ்மலியாரை தான் சொல்லணும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய எனக்கு முதல் உண்மையாகவே அன்றைக்கி வேறு ஏதோ விஷயம் இது இருந்ததுனால நான் பேப்பரை பார்க்கல இல்லைன்னா கண்டிப்பாக போய் அவருக்கு லாஸ்ட் மரியாதை நான் பண்ணியிருப்பேன் ஏன்னா எங்கிட்ட எல்லாம் ரொம்ப பிரியமாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் அவருடைய மகன் நிர்மல் வந்து ரொம்ப எக்ஸ்னோரால் ரொம்ப நல்லா ப இது பண்ணிட்டு டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த கான்செப்டை கொண்டு வந்ததே நிர்மல் தான் அப்படிப்பட்ட அருமையான பையனை பெற்ற எடுத்தவர் அவர் அந்த அவர் அவரும் சரி பாசுமல்லியாரும் சரி அவரோட ஒய்ஃபும் சரி ஒய்ஃப் மேலே ரொம்ப பிரிமா இருப்பார் அப்படிப்பட்ட அவங்களோட இழப்பு இந்த குடும்பத்துக்கு பாசுமல்லியாரோட இழப்புக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்